கெட்டு போச்சுன்னு டிவி பேப்பர் விளம்பரம் பண்றாங்களேன்னு கேட்டா, எல்லா ஊர்லயும் இதே விளம்பரம் தான் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு ஊர் நல்ல தண்ணி சொல்ல சொல்லுங்க. எந்த ஊர்ல போனாலும் எங்க ஊர் தண்ணி டிடிஎஸ் அதிகமா இருக்கு, கால்சியம் அதிகமா இருக்கு, அது குளோரைடு இருக்குது, இப்படின்னு டிவி பேர் விளம்பரம் பண்ணுறாங்களா? எதுக்கு தெரியுமா? இந்த மினரல் வாட்டர் கம்பெனியெலாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஊர் தண்ணி நல்ல தண்ணி இல்லைன்னு விளம்பரம் பண்ணாதானே டப்பா வாங்கி குடிப்பீங்க. இதுக்கு எல்லா ஊரும் விளம்பரம் பண்ணிட்ருக்காங்க. ஒரு ஊர் கிடையாது, யாராவது ஒரு ஊர் சொல்லுங்கள் விளம்பரம் பண்ணலன்னு சொல்லுங்கள். எத்தனையோ பேர் டேப் வாட்டர் குடிச்சு நல்லா தான் இருக்காங்க. நான் மற்றவங்க விடுங்க, நான் 1992 இன்னைக்கு வரைக்கும் டேப் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சளி பிடிக்காது. நான் டெய்லி ஒவ்வொரு ஊரில் மீட்டிங்கும் சும்மா இல்லை, டெய்லி ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு நாடு எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்கிறேன். மினரல் வாட்டர் யூஸ் பண்றதில்ல, கொதிக்கிறதில்ல, ஒன்றும் பண்றதில்ல, எனக்கு சளி பிடிக்காது. ஏன் தெரியுமா? தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சு பாருங்க, உடம்புல இம்யூன் பவர் கண்டாமலும் அதிகமாகும். ஏன்னா இங்கே ஒரு இந்த ஊர் தண்ணியில் வேற கெமிக்கல், அந்த ஊர் தண்ணியில் வேற விட்டமின், சால்சியம், அயன், சோடியம் சொல்லிட்டு ஒவ்வொரு வீடு தண்ணி குடிக்கும்போது உடம்புக்குள்ள இம்யூன் பவர் அதிகமாயிட்டே போகும், ஒன்றும் பண்ண முடியாது. யாரெல்லாம் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி மினரல் வாட்டர் யூஸ் பண்றீங்களோ, ரத்தத்தில் ஒரு ஒன்றும் இருக்காது, எல்லா நோயும் வரும். அதனால் சாதாரண டேப் வாட்டர் குடிங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4 நாளைக்கு சளி பிடிக்கும், 5 நாள் சரியாக போயிடும். யாரெல்லாம் தண்ணியை மாற்றி குடித்து சளி பிடிக்குதோ உங்களுக்கு ரத்தத்தில் 5 ஏதோ 1, 2 இல்லைன்னு அர்த்தங்க. யார் உடம்புல இந்த 5 ஒழுங்காக இருக்குதோ அவங்களுக்கு எந்த தண்ணி மாற்றி குடித்தாலும் சளி பிடிக்காது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணுறதே தண்ணி மாற்றி குடிச்சு சளி பிடிக்கிறது தான். எப்போ தண்ணி மாற்றி குடித்து யாருக்கோ காய்ச்சல் வருதோ சளி பிடிக்குதோ உங்கள் உடம்புல 5 ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருந்தால் எந்த தண்ணி போனாலும் அப்செட் பண்ணிக்கலாம்ல. ஏன் தண்ணி மாற்றி குடித்தா சளி பிடிக்குதுன்னா, நீங்கள் ஒரு ஊர் தண்ணியே குடிச்சிட்டு இருப்பீங்க, ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டே இருப்பீங்க. ரத்தத்தில் சில பொருள் இருக்கவே இருக்காது, ரொம்ப நாள் இருக்காது. உடம்பு என்ன பண்ணி ஏங்கிட்டு இருக்கோம், எப்போவாவது அந்த பொருள் வந்தால் நான் சில வேலை செய்வேன்னு ஏங்கிட்டு இருக்கோம். திடீர்னு வெளியூரில் போய் ஒரு டம்ளர் குடிச்சோன்னே இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் நிறைய மினரல் விட்டமின் இருக்குமா? அது உள்ளவே ரத்தத்தில் கலந்தோடனே உங்கள் உடம்புல இருக்கிற பெயிண்டிங் வேலை நடக்குமா? அப்போ நோயை குணப்படுத்துகிற வேலையை நடக்கும்போது ஏதோ டயர்ட் ஆகும், சளி பிடிக்கும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது நல்லது. அந்த மாதிரி இந்த மாற்றி தண்ணி குடிச்சு எப்போ சளி பிடிக்குதோ காய்ச்சல் வருதோ உடம்பு நல்ல வேலையை செய்துன்னு அர்த்தம், கெட்ட வேலையெல்லாம் பண்ணல. அது பிடிக்காமல் இருந்தால் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம், பிடிச்சது நல்லா இல்லைன்னு அர்த்தம், சரி பண்ணுதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணுவோம், பயந்து பயணம் பண்ணுவோம், மினரல் வாட்டரை குடிச்சிட்டு இருப்போம், இதை தப்பு. நான் 92 டேப் வாட்டர் குடிச்சிட்டு இருக்கேன், சொன்னால் நம்ப மாட்டீங்க. கக்கூஸ்களை போய் உட்காந்தா கக்கூஸ் தண்ணியை குடிப்பேன், கீழே இருக்கிற தண்ணி இல்லை, டேப்பில் ஒரு தண்ணி, ஒன்றும் ஆகாது. தண்ணி மேலே ஒரு குற்றமும் இல்லை, நாம் தண்ணியை கூட ஜீரணம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறோம். நாம் என்ன பண்ணுறோம், இயற்கையை திட்டுறோம். தண்ணி சரியில்லை கெட்டு போச்சு, காற்று சரியில்லை கெட்டு போச்சு, பழங்கள் சரியில்லை கெட்டு போச்சு, காய்கறி சரியில்லை, நாம் கெட்டு போயிட்டுன்னு சொல்கிறதே கிடையாது. நான் கேட்குறேன், இதே ஊரில் ஒரு தண்ணி கெட்டு போன அதே ஊரில் ஒருத்தன் டேப் வாட்டர் குடிச்சு நல்லா இருக்கான்ல, அப்போ அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்க அத்தனை பேருக்கு வீசிங் வந்துருச்சா? காற்றுல தூசு இருந்தால் வீசி வரும் சொல்கிறாங்கல்ல, சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கிற ஊரில் அத்தனை பேருக்கு வீசிங் வரணும், ஏன் வரல? ஒவ்வொருத்தர் பழக்கொழக்கம் வேறு. ஆர்கானிக் பொருளை சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடாதீங்க, கெமிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதே காய்கறி கூட சாப்பிடாமல் ரோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்ருப்பாங்க, பொறுக்கி தின்று நல்லாயிருப்பாங்க, எப்படி முறை தான். இயற்கையை திட்டுறதை விட நம்மளை திட்டோம்னா நல்லா இருப்போம். சாக்கடை மட்டும் குடிச்சு சில சாமியார் இருப்பாங்க, சாக்கடை சாமியார்னு பேர், கோயம்புத்தூர் இருக்கார் ஒருத்தர், நவந்திய பக்கத்தில் போய் பாருங்க, வெறும் சாக்கடை தந்தே குடிச்சிட்டு இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. நாம ஹைஜீனிக்காக குடிச்சு நோயோடு சுற்றிட்டு இருக்கிறோம், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எப்படி வந்துச்சு? அதனால இயற்கையை திட்டத்தை விட்டுட்டு நாம், அதாவது நம்ம கிட்னி ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த தண்ணி குடித்தாலும் ஒன்றும் ஆகாது, நம்ம நுரையில் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா எவ்வளோ தூசு இருந்தாலும் ஒன்றாகாது, நம்ம லிவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதாவது இருந்தாலும் ஒன்றாகாது, இதான் பிரச்சனை. நம்மளை சரி பண்ணுறதை பற்றி யோசிக்காமல் நம்ம இயற்கையை போய் திட்டுறோம், இதை தப்பு. சரி பயமாக இருக்குங்க, வேறு வழி இல்லை, தண்ணி எனக்கு ரொம்ப கெட்டதாக இருக்குது, எனக்கு ஏதாவது பண்ணுங்கள், திருப்பூர் பக்கம்லாம் போனால் தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படிங்க குடிக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன ஐடியா, மண் பானை வச்சு மண்பானையில் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் கழித்து குடித்தா அந்த மண்பானை தண்ணி, அந்த மண்பானை ஃபில்டர் பண்ணிடுது தண்ணியை. எவ்வளோ சின்ன ஐடியா, அருமையான ஐடியா. இன்னும் வேணும்னா பருத்தி துணி இருக்கு இல்லையா, வெள்ளை கலர் பருத்தி துணி, வெள்ளை கலர் பருத்தி துணியில் தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணால் பருத்தி துணி தண்ணியில் இருக்கிற கெட்ட பொருளை பாக்டீரியா வைரஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுது, ஒரு சயின்ஸ். வாழைப்பழ தோல் இருக்கு இல்லைங்களா, அதை தண்ணியில் போட்டு வச்சு 1 மணி நேரம் கழித்து வெளியே எடுத்துட்டோம்னா வாழைப்பழ தோல் தண்ணியில் இருக்கிற சத்து அந்த கெட்ட பொருளை எடுக்குது, இது 3வது டெக்னிக். அப்புறம் செம்பு காசு, இதை பானையில் போட்டு வச்சுக்கலாம். இந்த முனிவர்கள்லாம் பாருங்கள், செம்பு வச்சுருப்பாங்க,
ஒரு கமண்டல மாதிரி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா எடுத்து நாசமாக போகணும்னு சொல்லிடுவாங்க, நாசமாக போயிடுவோம். அந்த செம்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. செம்பு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம், தேவைப்பட்ட வேப்பில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நிறைய டெக்னிக் இருக்குது, இயற்கை டெக்னிக் நிறையா இருக்குது, வெயிலில் வச்சு குடிக்கலாம், ஆயுத டெக்னிக் இருக்குது. இந்த சிம்பிள் டெக்னிக் ஃபாலோ பண்ணால் நல்லாவும் இருப்போம், எனர்ஜி அதிகமாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து எதுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் வாங்கணுமா, எதுக்கு வாட்டர் ஃபில்டர் வாங்கணும், 15,000 ரூபா கொடுத்து பானை வாங்கணும், எவ்வளோ பானை வாங்கலாம், டெய்லி ஒன்றை போட்டு உடச்சிட்டு போகலாம், சந்தோஷமாக இருக்கும். அதனால் தயவு செய்து தண்ணியை கொதிக்க வைக்காதீங்க, ஃபில்ட்ரு பண்ணாதீங்க, மினரல் வாட்டர் பயன்படுத்தாதீங்க. தேவைப்பட்ட பானை, பருத்தி துணி ஃபில்ட்ரு, செம்பு காசு, வாழைப்பழ தோல், முடிஞ்சு வச்சுங்களா. ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும் சொல்கிறாங்க? கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 3 லிட்டர் சொல்கிறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி யாராவது கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணியெல்லாம் குடிச்சிங்கன்னா நோய் வரும். சுவிட்சர்லாந்தில் போய் 3 லிட்டர் தண்ணி குடிங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். ஏன் தெரியுமா? சுவிட்சர்லாந்தில் குடிக்கிற தண்ணி கான்செப்டே கிடையாது, அங்கே குடி தண்ணி யாரும் குடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ குளிர், உடம்பு ஃபுல்லாக தண்ணி இருக்கும், இருக்கிற தண்ணி வெளியே போகிறக்கே கஷ்டப்பட்டுருக்கும் பொழுது தண்ணி குடித்தா உள்ளே சேருமா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமில்ல, அங்கே யாரும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஒரு குளிர் பிரதேசத்தில் போகிறங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க, வெயில் பிரதேசத்தில் நிறையா சாப்பிடுவாங்க. அப்போது ஒரு ரோடு வேலை செய்கிறார் ஒருத்தர், காலில் பூட்ஸ் போட்டிருக்காரு, தாருக்கு மேலே நிற்கிறாரு, ஜல்லி எடுத்து எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாரு, தார் சுட சுட இருக்குது வெயில் மேலே சென்னையில். யோசிச்சு பாருங்க எவ்வளோ தண்ணி குடிக்கணும். சென்னையில் ஒரு பஸ் டிரைவர் அப்படியே பஸ் ஓட்டிகிட்டு இருக்காரு வெயிலில், அப்படியே குடம் குடமாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம், ஒரு சொம்பு குடிச்சா அப்படியே வெளியே வந்துடும். அவர் 2 லிட்டர் குடிச்சா பத்துமா? ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஏசி ரூமில் உட்காந்து டிங் டிங் அடிச்சிட்டு இருக்காரு, இவருக்கு 4 லிட்டர் குடித்தா அதிகம் தானே, ஒரு 6 லிட்டர் இருந்தால் போதும்ல ஒரு நாளைக்கு. அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க கிளைமேட்டுக்கு, வயசுக்கு, வேலைக்கு, எல்லாத்தையும் பொறுத்து தண்ணி அளவு மாறுமா மாறாதா, அது எப்படி ஒரு லிமிட் சொல்ல முடியும்? இப்படி என்ன பண்ணுறாங்க, சில டாக்டரு நிறைய தண்ணி குடிங்கன்னு சொல்லிடுவாங்க, நிறைய தண்ணி குடித்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஒவ்வொரு சொட்டு தண்ணி கிட்னி என்ன எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிச்சா என்ன பண்ண, கிட்னி திட்டும், அறிவு இருக்கா, நான் ஒரு வேலையை இப்போ வேறு வேலையை பண்ணிட்டுருக்கேன், யார் தண்ணி குடிக்க, யார் ஒன்று தண்ணி குடிக்கணும் திட்டும், திட்டிட்டு ஒரு சொம்பு தண்ணி பிரித்து முடிக்கலாம், மறுபடியும் இன்னொரு சொம்பு குடிச்சிருவீங்க, ஆனால் இப்போ உடஞ்சிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அவ்வளோதான், தண்ணி அதிகமாக குடித்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இது கூட தெரியாமல் ஏன் தண்ணி அடிக்க குடிக்கிறீங்க? டாக்டர் சொல்லிட்டார் நிறைய தண்ணி குடிங்கன்னு. அப்படிலாம் குடிக்கக்கூடாது. தண்ணி எவ்வளோ குடிக்கும் சொல்லிட்டுங்களா? ரொம்ப சிம்பிள், சாப்பிட்ட மாதிரி தான், சாப்பாடு சொன்ன மாதிரி தான், தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடிக்கணும், வேலை முடிச்சுதா. குளிர் பிரதேசத்துக்கு போனால் தாகமே எடுக்காது, தண்ணியே குடிக்காதீங்க. வெயில் பிரதேசம் போனால் தாகம் எடுக்க, தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அப்போது தாகம் எடுத்தால் தான் தண்ணி பக்கமே போகணும். உடம்பு கேட்குதில்ல தாகம் என்ன, கிட்னி இருந்துட்டு சார் ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குது. கேட்கும்போது மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடிங்க, மறுபடியும் தாகம் மட்டும் தண்ணி குடிங்க, வேலை முடிச்சுதா. அப்போ இன்றைக்கி எவ்வளவு தண்ணி வேணுங்கிறத உடம்பு முடிவு பண்ணுமா, இல்லை நாம் ஏற்கனவே லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடிச்சு பாருங்கள், உங்கள் உடம்புல இருக்கிற கிட்னி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், தண்ணி சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது. ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துருவோம், தாகம் எடுக்கும், ஒரு 200 கிலோமீட்டரு 4 மணி நேரம், என்ன பண்ணுவோம், அங்கே போய் வீட்டில் போய் குடிச்சிக்கலாம், அப்போ என்ன ஆகும், இது நோய். கிட்னி என்ன சொல்லும், தண்ணி கேட்டால் தரையா அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், 4 பேர் கொடுக்க மாட்டோமா, அப்போ நோய் வருமா வராதா? தாகம் எடுத்தால் லேட் பண்ணாமல் குடிக்கணும், அதே மாதிரி தாகம் இல்லாதப்ப எடுத்து குடிச்சிட்டு கூடாது, ரெண்டுமே தப்பு. இவ்வளவுதாங்க தண்ணியை பற்றி, இவ்வளோதான் தண்ணி. இதை மட்டும் சரி பண்ணி பாருங்கள், எல்லா நோயும் குணமாகுது. அடுத்தது காற்று. காற்றை பொறுத்த வரைக்கும் இங்கே போகிற காற்ற நல்ல காற்றா மாத்திரக்கு, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், பஸ்திகா, கபாலபத்தி, நாடிச்சது எல்லாம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் பேச போகிறதில்ல. பிரச்சனை என்னென்னா, இங்கே போகிற காற்றே நல்ல காற்று இல்லை. முதல்ல ஒரு 10 அடிக்கு 16 அடி பெட்ரூமு, ஒரு வீட்டில் ஒருத்தர் படுத்துருக்காங்க, கொசுக்கு பயந்து என்ன பண்ணுறோம், ஜன்னல் கதவெல்லாம் சாத்திடுறோம், ஒரு 4 பேர் படுத்துருக்குறோம், 1 நிமிஷத்தில் 8 லிட்டர் காற்று மூக்கு வழியே உள்ளே போகுதா? 4 பேர் படுத்திருந்தா 20 நிமிஷத்தில் அந்த ரூமில் இருக்கிற எல்லா நல்ல காற்றும் உள்ளே போய் கெட்ட காற்றா வெளியே வந்துடுமா? அப்போ அந்த ரூமில் கெட்ட காற்று மட்டும்தான் இருக்குது. இப்படி கொசுக்கு பயந்து ஜன்னல் கதவை அடைச்சி வச்சு கெட்ட காற்றுல 8 மணி நேரம் படுத்திருந்தா நோய் வருமா வராதா? ஃபேனு காற்றுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஃபேன் போட்டுக்கிறோம் சொல்கிறோம், ஃபேனு இருக்கிற கெட்ட காற்றை சுற்றி கொடுக்குமே தவிர கெட்ட காற்றை நல்ல காற்றா மாற்றுமா? ஏன்னா உப்புசம் போகும், காற்று அடிக்கும், நல்ல காற்றை யார் மாற்றுவா? சாப்பாடு கூட 3 நேரம் சாப்பிட்றேங்க, காற்று 24 மணி நேரம்,
அப்படிப்பட்ட 24 மணி அற்புதமான காத்துங்கிற மருந்தை 8 மணி நேரம் கெடுக்கிறோம். இதுதான் நோய். இதை பற்றி யாருமே பேசுறதில்ல. வீசிங் ஆசை வந்துச்சுன்னா இங்கே மட்டும் ஸ்கேன் பண்ணுறாங்கல்ல, வீட்டு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா காத்தோட்டம் இருக்கா இல்லையான்னு? யாரெல்லாம் பொசுக்கு பயந்து ஜன்னலத்தை அடைச்சி வச்சு படிக்கிறீங்களோ காத்து சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் வரும். ஜன்னலை அடைச்சி வச்சு படுத்தாவே நோய் வரும்னு சொல்கிறேனே, அடைச்சி வச்சு அதுக்குள்ளே கொசுவத்தி பற்ற வச்சு என்ன வரும்? சாவே வரும். இனிமேல் யாரும் கொசுவத்தியெல்லாம் பற்ற வைக்காதீங்க, எடுத்து தின்னுட்டு படுத்து ரெண்டும் ஒன்று தான். கஷ்டப்பட்டு பற்ற வச்சு புகையா மாதிரி மூக்கோலியே உள்ளே போய் நாம தான் சாக போகிறோம். அதுக்கு எதுக்கு பற்ற வச்சுட்டு தின்னுட்டு படுத்த வேண்டியதானே? இந்த லிக்விட் எல்லாம் மாட்டுறீங்களா ஃப்ளக்கில்? மாட்டாதீங்க, குடிச்சிட்டு படுத்துருங்க, எல்லாம் ஒன்று தான். என்ன கொசு குட்டி கொசு அன்னைக்கே செத்துறது, நாம கொஞ்சம் பெரிய கொசு கொஞ்சம் 4 வருஷம் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். 8 மணி நேரம் நமக்கு நாமே விஷம் சாப்பிட்டுட்டு காற்றுல விஷம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் ஏன்னே தெரியல ஒரே வீசிங்காக வருது. நான் கேட்குறேன், எவ்வளோ விளம்பரம் பண்ணுறாங்கல்ல, இனிப்பு சாப்பிடாதீங்க உப்பு சாப்பிடாதீங்கன்னு, கொசு பற்ற வைக்காதீங்கன்னு யாராவது விளம்பரம் பண்ணுறாங்களா? யோசிச்சு பாருங்க. அதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க? சாம்பிராணி போக போடாதீங்கன்னு விளம்பரம் பண்ணுவாங்க, பண்ணியிருக்காங்கல்ல. குழந்தைக்கு கேவலமாக இருக்குது, குழந்தைக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் குழந்தை பார்த்துக்கிட்டா 20 லிஸ்ட் போட்டு தராங்க. சாம்பிராணி போகவே போடக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டக்கூடாது, பின்னால் புளிக்குச்சி வைக்கக்கூடாது, கழுது பால் கொடுக்கக்கூடாது, வேப்பம் கழுது கொடுக்கக்கூடாது, தேன் தடவக்கூடாது. எழுதி கொடுக்குறாங்களா 21 லிஸ்ட்டு? எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு லிஸ்ட் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குழந்தை நாசமாக தான் போகும். அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படியே செஞ்சு பாருங்கள், குழந்தை நல்லா இருக்குது. அப்போ எவனோ ஒருத்தர் ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு நல்லது சொல்கிற மாதிரியே சொல்லி நம்மளை நாசமாக போக வச்சுருக்காங்கல்ல. ஏன் சொல்ல வேண்டியதானே ஆல் அவுட் குட் நைட்டு கொசுவத்தி பத்தவை கூட யாராவது சொல்ல சொல்லுங்கள். நான் சொன்னால் அவளை திட்டுறாங்க எல்லோரும் வந்துட்டு, அந்த கொசுவத்தி பேரெலாம் சொல்லாத, ஒன்று அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு. எனக்கு விஷம் கொடுப்பானாமா, அவன் என்னை பார்த்து பயப்படணுமா, நான் அவனை பார்த்து பயப்படணுமா? இது மட்டும் பயமாமா? ஏன் சொல்லாதீங்க, இந்த ஆல் அவுட் குட் நைட்டு பேரெலாம் சொல்லாதீங்க, அந்த கம்பெனிக்காரன் கேஸ் போட்டுருவாங்க. என்ன சாம்பிராணி போக போட வேண்டாம்னு சொல்கிறாங்கல்ல, நாம் கேஸ் போட முடியுமா? எவ்வளோ நல்ல விஷயம். அப்போ நல்ல பாருங்க, ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, நம்மளாம் நாசமாக போகணுங்கிறக்காகவே ஒரு சில குரூப் இருக்குது, குரூப் குரூப்பாக உட்காந்து யோசிச்சு நம்மளை நாசமாக போகிறதுக்கு பிளான் பண்ணி தொட்டில் ஆட்டு விட்டு குழந்தை கிள்ளி விடுற மாதிரி சொல்கிறது நல்ல விஷயம் மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம நாசமாக அது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாம் செய்கிற நல்ல பழக்கழகத்தை எல்லாம் மூட பழக்கழகம் சொல்லி உடச்சி உடச்சி டிவி பேப்பரில் கட்டுரை எழுதி எழுதி தூக்கி குப்பையில் போட்டு கெட்ட பழக்கத்தை பழகி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 750 மில்லி லிட்டரு பீர் சாப்பிட்டா நல்லதாம்மா எழுதி வச்சுருக்கு. சாராயா ஒரு பெக் அடித்தா பரவாயில்லையாம்மா, இதெல்லாம் நல்லதுன்னு எழுதி வச்சுட்டு என்னங்க கதை இருக்குது? அதனால் கொசு பற்றி தயவு செய்து பற்ற வைக்காதீங்க. சரி, கொசு வந்து என்ன பண்ணுறது அது வேறு பிரச்சனை, அது தனியாக சால்வ் பண்ணோம். சரி, கொசு வந்து என்ன பண்ணலாம்? கொசு வள மாட்டி படுத்திங்கன்னா ஜன்னலை திறந்து வச்சா கொசு வரும், ஆனால் கிடைக்காது, வந்துட்டு பார்த்துட்டு போயிடும். வேலை முடிஞ்சுதா? கொசுவில் வாங்கி படுத்துக்குங்க, வேலை முடிஞ்சுதா? இல்லைங்க. குடும்பம் நடத்துகிற வீட்டில் எப்படிங்க கதவை ஜன்னல் திறந்து வைக்கிறது? திருட வந்துடுவான், ஜன்னலை திறந்து வச்சா இந்த பீரோ புள்ளிங் திருட இருக்கான், இப்படி நிறைய சந்தேகம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒன்று பண்ணுங்கள், ஜன்னலை சாத்தி வைங்க, கதவை சாத்தி வைங்க, எல்லாத்தையும் அடைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் டெக்னிக்கு, சின்னதாக ஓட்டையை போட்டு எக்ஸாஸ்ட் பண்ண மாட்டுங்க. இந்த பக்கம் சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு கொசுவில் மாட்டிருங்க. இந்த ஃபேனை சுத்த விட்டா இந்த ஃபேன் வழியாக எத்தனை காற்று வெளியே போகுதோ அத்தனை நல்ல காற்று வழி உள்ளே வந்தானே ஆகணும், கட்டாயம் தானே? அப்போது ஒரு சின்ன ஃபேனும் சின்ன ஓட்டையும் போட்டுட்டு கதவு சின்ன அடைச்சி வச்சு உள்ளே படுத்து ஃபேனை தட்டி விட்டு பாருங்கள். குடும்பம் நடத்த வீட்டில் யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, திருடன் வரமாட்டான், கொசுவும் வராது. நல்ல காற்று வந்து கெட்ட காற்று வெளியே போகுமா? ஆரோக்கியம் இருப்பீங்க. ஒரு நாள் படுத்து பாருங்கள், மூச்சு பயிற்சி யாரும் பண்ண வேண்டாம். 8 மணி நேரம் மூச்சை கெடுத்துட்டு அப்புறம் உட்காந்து 1.5 மணி நேரம் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு, நான் மூச்சு பயிற்சி பண்ணுறேன் மூச்சு பயிற்சி என்ன பண்ண போகிறீங்க இப்போ? இது பண்ணி பாருங்கள், 12 மணி நேரம் மூச்சு பயிற்சி நடக்குங்க, அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பீங்க. 3 மணிக்கு மேலே தூக்கம் வரவே வராது யாருக்குமே. காத்தோட்டமாக மொட்டை மாடியில் ஒரு நாள் படுத்து பாருங்கள், 3 மணிக்கு எந்திரிப்பீங்க, தூக்கம் வராது, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நாம் ஏன் 8 மணிக்கு எந்திரிக்க முடியலன்னா, காற்று ஒழுங்காக இல்லை, இன்னும் காற்று நல்ல காற்று கிடைக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. அதனால் காற்ற போகிறதுக்கு 2 விஷயங்க. ஒன்று, ஆல் அவுட்டு குட் நைட்டு கொசுவத்தி போன்ற கொசுவத்திகளை பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று, நல்ல காற்று உள்ளே வந்து கெட்ட காற்று வெளியே போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு ஃபெசிலிட்டி இருக்கணும், அது ஆஃபீஸு கக்கூசு பாத்ரூமு டாய்லெட்டு எங்கே இருந்தாலும் சரி. காற்றுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல. யாராவது சொன்னாங்களா ஆஸ்மா வீசிங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு? மருத்துவம் சொன்னாங்கல்ல வீட்டுக்கு நல்ல காற்று இருக்கு சொன்னாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் கப் அடிக்குது, வீட்டுக்குள்ளே போனாவே போகுது கெட்ட நாற்று அடிக்குது, ஏன்னா எல்லாம் சாத்தி வச்சிருக்கிறோம்.
அவ்வளோதாங்க. காற்றுல ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் சொன்னது ரொம்ப சிம்பிள் விஷயம் தான், 2 நிமிஷம் வேலை தான், செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருப்பீங்க. அடுத்தது தூக்கம். தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 6 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும் சொல்கிறாங்கல்ல, அது தேவையில்லை. நாம் நம்ம உடம்புக்கு மொத்தம் 3 வித